பூம் தத் புருஷாத வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷ்ரோதயா ஆதித்ய ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகங்கம் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எஸ் த்ரீ சிக்ஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது கடந்த நிகழ்ச்சியில் ஆடி அமாவாசையை பற்றியும் ஆடி வெள்ளி சம்மந்தப்பட்ட சிறப்புகளை பற்றியும் நம்ம சொல்லியிருக்கும் பொழுது நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் குழந்த பிறந்தா ஆகாதா ஆடி மாதம் அப்படிங்கிறது சூன்ய மாதமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கேள்வி கேட்கும் பொழுது பயத்தோடு கேட்டிருக்கீங்க அதாவது ஆடி மாதம் ஆகாத மாதமாகவோ அல்லது ஆடி மாதம் குழந்த பிறந்தால் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்ல கிடையாதுங்க பொதுவாகவே ஆடி மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மனுக்கு உகந்த மாதமாகவும் உங்களுடைய அடி

அதாவது ஆடி பூரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மற்ற மாதங்கள்ல நட்சத்திரம் பூரம் வந்தால் கூட ஆடி மாதத்துல வரக்கூடிய நட்சத்திரம் பூரத்துக்கு மட்டும் தான் ஆடிப்பூரம் ஒரு சிறப்பு இருந்துட்டு இருக்குது அதனால ஆடிப்புறத்தில் பிறக்குற குழந்தைகளுக்கு வந்து அதிஷ்டம் அப்படிங்கறது நிச்சயமா இருந்துட்டு இருக்கணும் தெரிஞ்சுக்கலாம் இதே ஆடி மாசத்துல வரக்கூடிய பஞ்சமி அதாவது கருட பஞ்சமி என்று ஜனனமாக கூடிய குழந்தைகளுக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதே ஆடி மாசத்துல வந்து வெள்ளிக்கிழமை பிறக்கிற குழந்தைகளுக்கு குறிப்பாக ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பிறக்கிற ஜனனாகிற பெண் குழந்தைகளுக்கு அதிஷ்டம் அப்படிங்கிறது அதிகமா இருக்குங்க விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஆடி மாதம் பதினெட்டு ஆடி பெருக்கு என்று சொல்லக்கூடிய ஆடி பதினெட்டு அன்று சனனமாக கூடிய குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அமைப்பு நிச்சயமாக இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே ஆடி மாதம் ஒன்றாம் இருந்து பதினெட்டு தேதி வரைக்கும் போர்க்களம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கிறதுனால ஆடி வந்து முற்பகுதியில் அதாவது ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை சனனமாகிற குழந்தைகளை விட ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் அதாவது ஆடி பெருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் ஆடி அதாவது ஆடி மாதம் கடைசி வரைக்கும் முப்பத்தொன்று முப்பத்தி இருபத்தி வரைக்கும் இருந்துட்டு இல்லையா இந்த ஆடி கடைசி வரைக்கும் பிறக்கிற குழந்தைகளுக்கு நிச்சயமான அதிஷ்டம் இருக்கும் வாழ்க்கையில் வளர வளர மேன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் சகல சௌபாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் நிச்சயமாக இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதனால் பொத்தம் பொதுவாக ஆடி மாதம் பிறக்கிற குழந்தைக்கு ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை நீ நினச்சிக்கிட்டு பயப்பட வேண்டாங்க அதாவது ஆடி மாதம் பிறக்கிற குழந்தையாக இருந்தால் கூட இந்த இந்த நட்சத்திரம் இந்த கருட பஞ்சமி ஆடி பூரம் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி நாட்களில் பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு அதிஷ்டம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த நட்சத்திரம் எல்லாம் வாராமல் இருந்தால் கூட இந்த நட்சத்திரம் எல்லாம் இல்லாம இருந்தால் கூட அதை இந்த இது இல்லாத நாட்களில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த நட்சத்திரம் இல்லாத நாட்களில் பிறக்குற குழந்தைகளுக்கு பாதிப்பிருக்குன்னு பயப்பட வேண்டாங்க பொதுவாகவே ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைகளுக்கு அற்புதமான அதிஷ்டங்கள் நிச்சயமா இருக்குங்கிற விஷயத்தை நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அதிஷ்டங்கள் நிறையக்கூடிய ஒரு வாரமாக தான் மாதம் மாதத்தான் இந்த ஆடி மாதம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே ஆடி மாதத்து பெண் குழந்தை பிறந்த அப்படின்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நம்ம கவனமாக இருந்துகிட்டு இருக்கணுங்க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மறுமணம் அப்படிங்கிற சூழல் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு திருமணம் பொருத்தம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி ஆடி மாதம் பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மீது வந்து பார்த்திங்கன்னா பாசம் என்ன தான் பெற்றவங்க வந்து பெரிய அளவில் இருந்துகிட்டு இருந்தால் கூட பாசமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட கிட்ட பெற்றவங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய சூழல் இல்லாமல் ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது எதிர்மறையான சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே பக்குவமாகவும் பாதுகாப்பாகவும் உலக விஷயங்களை வந்து பொதுவாக அப்படிங்கிறத விட போதுமான அளவுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்துறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் வந்துட்டு இருக்கும் இது ஆடி மாதம் மட்டுமல்ல பொதுவாக வந்து மற்ற மாதங்களுக்கு இந்த மாதிரி இருந்துட்டு இருக்குது இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுதல் அதிகமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆடி ஒன்றாம் தேதி அப்படிங்கிறது அல்லது ஆடி வெள்ளியில் இருந்து முதல் வெள்ளி என்று நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிறக்கிற குழந்தை வந்து பொதுவாகவே இந்த குழந்தை பிறக்கிற வந்து தள்ளி போட முடியுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க என்ன தள்ளி போட்டாலும் நீங்கள் வாங்கி வந்த பையனுக்கு ஏற்ப வாங்கி வந்த விதிக்கு ஏற்ப வாங்கி வந்த பாக்கியத்துக்கு ஏற்ப தான் குழந்தை பிறக்கும் விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம நட்சத்திரத்தவோ அல்லது தேதியவோ அல்லது வந்து நாளவோ நம்ம மாற்றினால் கூட அந்த குழந்தை வந்து உருவான காலத்தை பொறுத்து எந்த நாளில் எந்த திதியில எந்த நட்சத்திரத்தில் எந்த தேதியில இந்த பூமியில வந்து ஜனனமாகணுங்கிற விதி வந்து கடவுள் ஒன்று அன்றே குறித்து வச்சிடறாருங்க கரு உருவாகும் போது கடவுளால் வகுக்கப்பட்ட அந்த நியதிக்கு வாய்தா கிடையாதுங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால வந்து நீங்க ஆடி மாதம் அப்படிங்கிறக்காக யாரும் பயப்பட வேண்டாங்க அதாவது கலங்கி நிற்கிறது கவலைப்படுறது பயப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம் பொதுவாகவே எந்த மாதத்துல குழந்தை பிறந்தாலும் அந்த நவக்கிரகங்கள் எந்த அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் யோகம் பருவங்கள் அமைதுங்கிற அமைதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதம் பிறந்து அயல்நாட்டில் வந்து மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவரை கூட நம்ம சந்திச்சுட்டு ஏன்னா அவர் ஆடி மாதம் பிறந்துட்டார் கஷ்டம்னு சொல்ல முடியாது அதாவது அமைச்சர் அப்படிங்கிற ஒரு அதிகார பதவியில் இருந்துகிட்டு இருக்காரு அயல் நாட்டில் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த நமக்கு வந்து குழந்தை ஆடி மாதம் பிறந்துருச்சு அல்லது நமக்கு வந்து குழந்தை பிறக்கிற தேதி வந்து ஆடி மாதம் கொடுத்துட்டாரே மருத்துவர் நம்ம என்ன பண்ணலாங்கிற பல்வேறு விதமான கவலை இருந்துகிட்டு இருக்கும் குழந்தை பிறக்கலையே அப்படிங்கிற கவலையை விட இந்த ஆடி மாதம் குழந்தை பிறக்குதே அப்படிங்கிற கவலை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி கவலைப்பட வேண்டியதில்லை எந்த மாதத்தில் பிறந்தாலும் குழந்தை பிறக்குற நேரத்தில் இருக்கிற நவகிரகங்கள் எந்த அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு யோகங்களும் அதுக்கு தகுந்த மாதிரியான பாக்கியங்களும் அதற்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை அதிஷ்டங்களும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நிதர்சனமாகவே நம்ம நம்ப முடியும் எல்லாத்துக்கும் மேலே இனிமேல் பிறக்கிற குழந்தை அப்படிங்கிறத விட இதுக்கு முன்னாடி நான் ஆடி மாதத்தில் பிறந்திருக்கிறேங்க இல்லை என்னோடய சகோதரி ஆடி மாதத்தில் பிறந்திருக்காங்க அல்லது என்னோடய தாயார் ஆடி மாதத்தில் பிறந்திருக்காங்க இப்போ ஆடி மாதத்தில் பிறந்ததுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் இல்லாதனால எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அல்லது அந்த பாதிப்பு இருந்து தவிர்க்கிறதுக்கு தவிர்த்துக்கிறதுக்கு தற்காத்துக்கிறதுக்கு ஏதாவது வழி

விருப்பங்களை சந்திக்க முடியும்ங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் ஆடி மாதம் பிறந்து உங்களுக்கு யோகம் இல்லாம இருந்தது அப்படின்னாலோ அல்லது ஆடி மாதம் பிறந்துட்டுமே அப்படிங்கிற கவலை இருந்ததுனாலோ அல்லது ஆடி மாதம் பிறந்துட்டுமே அப்படிங்கிற பயம் இருந்ததுனாலோ அந்த மாதிரி உள்ளவங்க ஆடி மாதம் வருகிற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாட்கள்லேயும் வந்து அம்மன் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை பண்றது நல்லது இப்போ அம்மன் கோயிலுக்கு போக முடியாத சூழல் இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுடைய வீட்டிலிருந்தே அம்மன் படத்துக்கு முன்னாடி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்திலேயே நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு அகல் விளக்கில் வந்து நெய் ஊற்றி அகல் விளக்கை ஏற்றி வச்சு அடிமன்ஸ் மனசு இருக்கக்கூடிய ஆசைகளை வந்து பிரார்த்தனையாகவோ வேண்டுதலாகவோ வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை நாட்களில் பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி ஆடி மாதம் வந்து பொதுவாகவே அனைத்து நாட்களுமே ஆடி மாதம் இருக்கக்கூடிய அந்த முப்பத்தி ரெண்டு நாட்களுமே அதிகாலையிலேயே சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து நீங்கள் வந்து மற்ற வேலைகளை செய்யறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஆடி வெள்ளி அல்லது ஆடி செவ்வாய் அப்படிங்கிறத விட இந்த ஆடி பூரம் அப்படிங்கிறத விட கருட பஞ்சமி அப்படிங்கிறத விட ஆடி பயனிட்டு அப்படிங்கிறத பொதுவாக ஆடி மாதம் முழுவதுமே காலையில நேரமே எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்னாடியே உங்களுடைய காலை கடன்களை முடிச்சிட்டு பிரார்த்தனை வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் உங்களுடைய வீட்டில வந்து அகல் விளக்கு ஆடி மாதம் முழுவதும் நீங்க அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறது சிறப்பாக இருக்கும் குறிப்பா ஆடி மாதத்துல பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆடி மாதத்துல எந்த நட்சத்திரமா இருக்கட்டும் எந்த ராசியா இருக்கட்டும் எந்த லக்கணமா இருக்கட்டும் எந்த திதியா இருக்கட்டும் ஆடி மாதம் பிறந்தவங்க வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிஷ்டத்தை வந்து மேன்மைப்படுத்திக்கணும் அப்படின்னா ஆடி மாதம் முழுவதுமே உங்களுடைய வீட்டில் வெளிப்பக்கம் நிலவாசல் சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலவாசலுக்கு கீழே இரண்டு விளக்கு அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறது நல்லதாக இருக்கும் நிலவாசல் வந்து கிழக்கு பார்த்துருக்கணும் அல்லது வடக்கு பார்த்துருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய நிலவாசலில் வந்து இரண்டு விளக்கு அகல் விளக்கு மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய விளக்கு வந்து அது வந்து நெய் ஊற்றுறதா நல்லெண்ணெய் ஊற்றுறதுன்னு சந்தேகம்னா எதுவாக இருந்தாலும் அது நெய்யை ஊற்றி ஏற்றலாம் அல்லது வந்து அகல் விளக்கு ஏத்துறதுக்கு நல்லெண்ணையும் பயன்படுத்தலாம் அல்லது ஐந்து எண்ணெயையும் பயன்படுத்தலாம் ஆனால் அந்த விளக்கு இருக்கக்கூடிய திசை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்துருக்கிறது அல்லது வடக்கு இருக்கிறது நல்லது அதனால் உங்களுடைய அந்த நிலவாசல் நிலவாசல் அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டுக்கு போகிற ஒரு ஃப்ளாட் இருக்குது அப்படி அந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட் அப்படிங்கிறது எந்த பக்கம் இருந்தாலும் அது உங்களுக்கு 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 அது பாதகம் இல்லை ஆனால் நீங்கள் வசிக்கக்கூடிய நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வாசல் வந்து நில அதாவது அதுதான் நிலவாசல்னு சொல்லுவோம் அந்த நிலவாசல் எந்த பக்கம் இருக்குதோ அந்த நிலவாசலில் இரண்டு பக்கமும் இரண்டு விளக்கு ஏற்றி வைக்கிறது நல்லது அந்த விளக்கு இரண்டுமே வந்து வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து இருக்கிறது அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும் எங்களுடைய வீடு வடக்கு பார்த்து இல்லை கிழக்கு பார்த்து இல்லை மேற்கு பார்த்து இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் வந்து ஜன்னல் இருக்கும் இல்லையா அல்லது பின்பக்க வாசல் இருக்கும் இல்லையா அந்த வாசல்லையாவது வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து இரண்டு விளக்கு ஏற்றி வைக்கிறது நல்லது தினசரி மாலை நேரங்களில் நிலவாசலில் ஏற்றக்கூடிய விளக்கு வந்து காலையில் நேரம் ஏற்றக்கூடாதுங்க மாலை நேரம் மட்டுமே அந்தி சாயக்கூடிய அந்த அந்தி பொழுது மட்டும்தான் அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும் நிலவாசலில் ஒவ்வொரு நாளுமே அந்த மாதிரி ஆடி மாதம் முழுவதும் இந்த அகல் விளக்கு ஏற்றி வச்சு பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆடி மாதத்தில் உங்க ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் இருந்தும் உங்களுக்கு கிடைக்கல நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது அந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்க நிச்சயமாக இந்த அதிர்ஷ்டத்தை உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து அடுத்த மாதமே உணரக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும் அதனால ஆடி மாதம் பிறந்தும் இந்த உலகத்தில் வந்து நல்ல வாழ்க்கை அமையல் அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுடைய நிலவாசலில் இரண்டு அகலவிளக்கு ஏற்றி கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிச்சயமான ஐஸ்வர்ய சம்பத்துக்கள் கிடைக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்ய சம்பத்துக்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும் அதனால் ஆடி மாதம் பிறந்தவங்க மட்டும் இல்லைங்க எந்த மாதமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் யோகம் இருந்து அந்த யோகம் பலிதமாகாமல் இருக்கக்கூடிய பாக்கியவான்கள் பயப்பட வேண்டாம் உங்களுடைய வீட்டு வாசலில் வந்து இரண்டு அகலவிளக்கு ஏற்றி வைங்க அதாவது மாலை நேரங்களில் மட்டும் இந்த ஆடி மாதம் முழுவதும் கண்டிப்பாக அப்படி ஏற்றி வச்சு நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இந்த கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆடி கிறக்கிற மாட்டை ஆடி கிறக்கணும் பாடி கிறக்கிற மாட்டை பாடி கிறக்கணும் அப்படிம்பாங்க அதுமாதிரி ஆடியில் பிறந்து நமக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னா அதே ஆடியில் வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு இந்த அகல் விளக்கு போதும் விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்